ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிட்ஸுக்காக ஒரு சின்ன கிராஃப்ட் ஒர்க் பார்க்கலாம். பாருங்கள், இந்த குட்டி குட்டி பேர்ட்ஸ் வச்சு ஒரு நெஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு பாருங்கள், தேவையான பொருட்கள்லாம் இது எக்கு, கிராஸு, ஃபெவிகால், ஃபெவிபாண்ட் அண்ட் ஸ்டிக், ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ். இதை வச்சு நம்ம என்னென்ன செய்யலான்ட்டு இப்போ ஸ்கூலில் நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. இது மாதிரி தான், அதுவும் இல்லாமல் வந்து வேஸ்ட் மெட்டீரியலை செய்கிறதுக்கு பிள்ளைங்களுக்கு நிறைய காம்படிஷன் வைக்கிறாங்க இல்லைங்களா. அப்போ இதை மாதிரி பார்த்து அவங்க செஞ்சுக்கலாம். இது எப்படி ரொம்ப ஈஸியான மெத்தடை செய்கிறது நான் சொல்லித்தரேன். பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டெப்பெல்லாம் அழகாக தெரியுதுங்களா. நம்ம அடுக்கிறத பொறுத்து தான் இருக்குது, எப்படி இருக்குது பாருங்கள். இப்படி நம்ம சைடில் பார்க்கும்போது அழகாக இருக்கும், ஏன்னா இப்படி மேலே தான் நம்ம வைப்போம், அப்போ அழகாக இருக்கும். நம்ம எப்படி கீழே வைக்கிறோமோ அதே மாதிரி தான், சாரி, மேலே எப்படி வைக்கிறோமோ அதே மாதிரி கீழே வரும். புரிதுங்களா, இது எப்படி வேணாலும் பார்க்கலாம். பாருங்களேன், கீழேயும் பார்க்கலாம், மேலேயும் பார்க்கலாம். நம்ம இப்படி கீழே வச்சு அடுக்கிறது மேலே அதே ஸ்டெப்பில் வந்து முடிஞ்சிடும். ஆனால் நீங்கள் வைக்கும் போது பாருங்கள், அப்படியே ஸ்டெப் ஸ்டெப்பாக வருது பாருங்கள், அழகாக தெரியுதுங்களா. உள் வருது, அப்புறம் வெளியே வருது. முதல்ல உள்ளார அடுக்கிட்டு வரோம், அப்புறம் வெளியே அடுக்கிட்டு வரோம். இது எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேன், இது எத்தனை ஸ்டிக்குன்றதெல்லாம் கிடையாது, நீங்கள் அடுக்கிறது பொறுத்தான் இருக்குது. நீங்கள் கிட்ட கிட்ட அடுக்குனா அழகாக வரும், எட்டு எட்டவும் அடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. எட்டு அடுக்குன்னா கொஞ்சம் இது ஹைட் கம்மியாக வரும், அவ்வளோதான். ஆனால் இதுதான் அழகாக இருக்கும் பாருங்கள், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெரிஞ்சு உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ரோம்பஸ் மாதிரி நம்ம ஷேப் வைக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் இப்படி வச்சுட்டு, இதுதான் இதனுடைய பேஸ். இந்த பேஸ் தெரிஞ்சுட்டா நம்ம அழகாக அடிக்கிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். பாருங்கள், இதான் ஷேப். இப்போது அடுத்து வைக்கிறதுனா செய்கிறோம், இதுக்கு ஆப்போசிட்டில் புரியுதா. அடுத்து இந்த பக்கம் இப்படி தான் நம்ம அடிக்கிட்டு வரணும். இது அழகாக ஒன்று மாற்றி ஒன்று மாத்திரம் அடுக்கக்கூடாது. இப்படி ரெண்டு, இப்படி ரெண்டு, இப்படி ரெண்டு, இப்படி ரெண்டு, ஆனால் கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி, புரியுதுங்களா. இப்போ பாருங்கள், உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் எப்படின்னு. இப்போ நம்ம இப்படியே ரெண்டு வச்சிட்டோம். இப்போ பாருங்கள், இதை நம்ம ஃபெவிகால் வைக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப்ஸ் ட்ராப்ஸாக வைக்கிறோம், போட்டு நிறையா நம்ம இதில் ஊற்றக்கூடாது. இப்போ இது மேலே இதை வைங்க, அதே மாதிரி இதையும் வைங்க, நல்ல ஸ்டிக்காக எடுத்து வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ நம்ம வச்சிட்டோம், இதுதான் பேஸ். இப்போ அடுத்தது நம்ம செய்யும் போது கொஞ்சம் உள்ளே தள்ளி அந்த ட்ராப்ஸை வைங்க, புரியுதுங்களா. கொஞ்சமாக உள்ளே தள்ளி இந்த ட்ராப்ஸை வைக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம வைக்கிறது பாருங்கள், கொஞ்சம் உள்ளே, ஒரு ஸ்டெப் உள்ளே, அது மாதிரி வைக்கும் போது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது, புரியுதுங்களா. அப்படி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு இப்படி வரும், நல்லா புரிஞ்சுங்க. அது வச்சுட்டோம். இப்போ இந்த சைடு, அந்த சைடு வச்சுட்டு இந்த சைடு, இதுவும் அதே மாதிரி கொஞ்சம் உள்ளே தள்ளி இப்படி தான் வைக்கிறோம். ஒரு ஸ்டெப் உள்ளே வந்திருக்கும், இப்போ அடுத்த ஸ்டெப் அதுவும் உள்ள. இனிமே நீங்கள் வைக்கிறது எல்லாமே ஸ்டெப் ஸ்டெப்பாக உள்ளே வச்சுட்டு தான் வரீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே தள்ளி நீங்கள் அந்த ட்ராப்ஸை வைக்கிறீங்க. பாருங்க, குழந்தைங்களுக்கு பிடிச்ச கிராஃப்ட் ஒர்க் இது. நீங்கள் சொல்லி கொடுங்க, வாங்கி கொடுங்க, நல்ல ஸ்டிக்காக கேட்டு வாங்கி கொடுங்க. அவங்ககிட்ட கொடுத்துட்டு அவங்க செய்கிற அழகை நீங்கள் பாருங்கள், சூப்பராக செய்வாங்க பிள்ளைங்க. இப்போல்லாம் ஸ்கூலில் வந்து கிராஃப்ட் ஒர்க் ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுவாக ஆயிடுச்சு. ஏன்னா பிள்ளைங்க வந்து ரொம்ப இப்போ ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அவங்கள எப்படி நம்ம கொண்டு வரலாம், அவங்களுடைய மைண்டை நல்ல விதமாக எப்படி ஆக்கலான்னும் போது இதை மாதிரி அவங்கள ஒரே இடத்துல மைண்டை செலுத்துறது மட்டும்தான். இதில் உட்காந்துட்டாங்கன்னு வச்சுங்க, அப்படியே யோசனை பண்ணிவிட்டு இதே செஞ்சுட்டுப்பாங்க, எப்படி வைக்கலாம் எப்படி வைக்கலான்ட்டு. அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம இதை ஏற்படுத்தணும். அவங்க கேம் விளையாடுறதுலாம் கொஞ்சமாக அவங்கள அப்படியே டைவர்ஷன் பண்ணி மாற்றுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இந்த ஸ்டெப்பு நம்ம கூடயே உட்காந்து அவங்க செய்கிறத அழகாக பார்த்தாலே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிரும், செய்வாங்க உட்காந்துக்கிட்டு, நமக்காகவே உட்காந்து செஞ்சுட்டு இருப்பாங்க.
ஷேப் மாறக்கூடாது, அப்படியே நீங்கள் தள்ளிக்கலாம். அது மாதிரி மாறின மாதிரி உங்களுக்கு தோணுச்சா நீங்கள் தள்ளிக்கலாம், ஏன்னா ஒன்றும் காயில் இல்லை. காஞ்சிட்ட பிறகு இது நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன போட்டு உடைச்சாலும் உடையாது. ஆனால் இது ஐஸ்கிரீம் ஸ்டீக்கில் என்ன ஒரு பிரச்சனை வச்சிங்களேன், ஒரு 6 மாதம் இஞ்சி போனால் 1 வருஷம் தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபங்கஸ் மாதிரி வந்துடும் அதில். அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும், இது அழகாக பிள்ளைங்க ஆசையாக செய்கிறாங்களா, உடனே வார்னிஷை வாங்கி அது மேலே கொடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே இருக்கும் உங்களுக்கு. அவங்க பெரிய பிள்ளை ஆகி கூட பார்ப்பாங்க நம்ம செஞ்சதாச்சடா இதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்ப்பாங்க. அழகாக வார்னிஷோ அல்லது ஒயிட் பெயிண்ட்டோ அல்லது ஐவரி பெயிண்ட்டோ இதோடைய கலர்லேயே நம்ம வந்து சூஸ் பண்ணி அடித்து வச்சிடலாம். இப்போ தான் ஸ்கூலில் எப்போ பாருங்கள் காம்படிஷன் காம்படிஷன், கிராஃப்ட் ஒர்க் காம்படிஷன், ஹேண்ட் ஒர்க் இதே தான் கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா. எனக்கு தெரியல சொல்லிட்டு பிள்ளைங்க நிற்கவே கூடாது, எதையாவது செய்யணும், வேஸ்ட் மெட்டீரியலை போய் செய்யணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும். நான் அதை தான் சொல்லுவேன், நீ வின் பண்ணுறோ இல்லையோ பார்ட்டிசிபேட் பண்ணு, நீ பண்ண பண்ண அந்த பயம் உங்களுக்கு போயிடும். காம்படிஷன்னா இதான் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஒன்றுமே இருக்கு, அந்த பயமே போயிடும் அவங்க சுத்தமாக. நான் போகிறேன் அப்புறம் கை தூக்க ஆரம்பிச்சிருவாங்க பிள்ளைங்க. அதுவும் இல்லாமல் அவங்க அந்த காம்படிஷன் போகும்போது அங்கே போய் நிறைய பிள்ளைங்களை செய்கிறதெல்லாம் பார்க்குறாங்க இல்லைங்களா, அப்போ அவங்களுக்கு அந்த ஐடியாவும் வரும், இப்படியும் செய்யலாமோ சொல்லிட்டு அந்த ஐடியாவும் வரும். அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய கற்றுப்பாங்க, அவங்க நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். நீ எப்படி செஞ்ச அப்படி செஞ்ச பிள்ளைங்களுக்கு வந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுடைய லைஃப் தாங்க இப்போ நமக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, அவங்கள ரொம்ப நம்ம ஃபாலோ பண்ணணும், கவனிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கள. மனமிட்டு பேசி அவங்கக்கிட்ட பேசினாலே போதும், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம விட்டு பேசணும் பிள்ளைங்கக்கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு, நம்ம சும்மா சீரியல்லாம் பார்க்காம நம்ம இதை செஞ்சால் நமக்கு நல்லது. சொல்லுவாங்கல்ல நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் அறுவடை பண்ணுவோம். நம்ம பிள்ளைங்க மனசு இன்றைக்கி என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம நாளைக்கு அறுவடை பண்ணுவோம். ஏன்னா பிறக்கும் போதே எல்லா பிள்ளைங்க நல்ல பிள்ளைய தான் பிறக்கிறாங்க, அதுக்கப்புறம் நம்மளுடைய வளர்ப்பில் தான் அவங்க வந்து மாறுறாங்க. வழிய அவங்களது மாதிரி நல்ல வழியில் நம்ம கொண்டு போயிட்டா அவங்க நல்லாவே வருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா பிள்ளைங்களும் நல்ல பிள்ளைங்க தான். சின்ன பிள்ளைங்க அழகே அழகு தான் வச்சுங்களா, சூப்பர் சிங்கர்லாம் பாடலாம், ஆசையாக இருக்கும் எனக்கு அந்த பிள்ளைங்களை பார்த்தா. அவ்வளோ அழகாக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்களுடைய பேரண்ட்ஸ் தான், முக்கியமாக அவங்க பேரண்ட்ஸ் தான், அதாவது அவங்கள தான் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ் தான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இதை கீழே பாட்டம் ரெடி பண்ணிட்டோம், ஸ்டெப் ஸ்டெப்பாக உங்களுக்கு உள்ளார வந்திருக்கும், புரியுதுங்களா. உங்களுக்கு கீழே இருந்து அப்படியே உள்ளார வந்து சின்னதாக அடிச்சுப்பாங்க இந்த ரோம்பஸ், புரியுதுங்களா உங்களுக்கு. இப்போ திருப்பியும் பழைய மாதிரியே பெருசு ஆகணும், அதுக்கு நம்ம என்ன செய்யணும், வெளிப்பக்கமாக எடுக்கணும். பாருங்கள் இல்லை ஒன்று ஒன்று வச்சிடலாம், ஏன்னா இந்த உள்ளே இருக்கிறது கொஞ்சம் பெருசாக இருக்கு இல்லைங்களா, ஒன்று ஒன்று வச்சிடலாம். ஓகே, இப்போது அப்படியே வெளிப்பக்கம் ஸ்டெப் ஸ்டெப்பாக போட்டு என்ன செய்ய போகிறோம், உள்ள தள்ளி வந்தோம் இல்லையா, அப்போ வெளிப்பக்கமாக வச்சுட்டு வரோம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பக்கமாக, புரியுது உங்களுக்கு. உள்ளே வச்சோம், இப்போ வெளியே வெளியே வைக்கிறோம். நல்லா பாருங்கள் பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், பாருடா இப்படி தான் சொல்கிறாங்க பார்த்து செய்யன்னு சொல்லிட்டு. பாருங்கள் அதே மாதிரி இந்த பக்கமும், இந்த பக்கம் இந்த பக்கம் வெளிப்பக்கம் தான் வச்சுட்டு வரோம், நல்லா அதே தான் வெளிப்பக்கம் வச்சுட்டு வரோம். நல்லா பாருங்கள், புரியுதுங்களா. இப்போ அந்த ஸ்ட்ரிப் அப்படியே வெளியே வருது, நல்ல ஸ்டிக்காக கேட்டு வாங்கிக்கணும், அப்போ தான் உங்களுக்கு ஈவனாக இருக்கும், இல்லைன்னா ஒரே அன்னியூனாக இப்படி அப்படியே வளைச்சிக்கிட்டு எல்லாமே ஃப்ராடு தான் வச்சுங்களேன். நம்ம கேட்டு வாங்கும் போது நல்லா தான் இருக்குன்னு சொல்லி கொடுப்பாங்க, உள்ளே வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா அது உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒஸ்ட்டாக இருக்குது, அந்த உள்ளே இருக்க ஸ்டிக்கெல்லாம் நீங்கள் பார்த்து வாங்குங்க. நல்லா
ஓகே, அப்படியே உங்களுக்கு தெரியுதா வெளியே வருது பாருங்க. இப்படியே தான் ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிட்டே வாங்க, அழகா செமையாக வந்து நின்றோம் கடைசியில் பாருங்க. ஆனால் உங்களை பார்க்க தான் பொறுமை இருக்கணும் இல்லைங்களா, அதான் ஒன்று. ஆனால் நெரிச்சு நெரிச்சிட்டு போடலாம், நான் அப்படியே அடிக்கிடுறேன். ஏன்னா நீங்கள் ஸ்டெப் ஸ்டெப்பாக பார்த்தா தான் உங்களுக்கு புரியும், அதுக்காக தான் பாருங்கள். நீங்களாம் விருப்பப்பட்டால் நம்ம நிறைய சொல்லிக் கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இன்னும் எவ்வளோ கிராஃப்ட்லாம் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் கேட்டால் தான் என்னால் செய்ய முடியும். நீங்கள் விருப்பப்படுங்களா என்னான்னே எனக்கு தெரியல, நாமான்னு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறான். இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குதே நாங்கள் பார்த்துட்டோன்னு சொன்னீங்கனாலும் ஓகே, ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுக்கறதுக்காக தான் நான் உங்களுக்கு பேசி சொல்லி கொடுத்துட்ருக்கேன். ஏன்னா அப்படியே கூட நம்ம மியூசிக் போட்டு சொல்லி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இதை மாதிரி சொல்லணும், எப்படி எப்படி செய்யணும்னு சொன்னால் மட்டும்தான் இதெல்லாம் புரியும். சின்ன பிள்ளைங்க இல்லைங்களா அவங்களுக்கு, நம்ம பாடி மியூசிக் போட்டு சொல்லித்தரலனாக்கா அது அந்தளவுக்கு உங்களுக்கு புரியாது, திருப்பி திருப்பி வச்சுட்டு. இப்படி சொல்லும் போது நம்ம ஸ்கூலில் இப்படி தானே சொல்லிக் கொடுக்குறோம், அது மாதிரி சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக செஞ்சுப்பாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ. இது ஒன்றும் உங்களுக்கு தெரியாமல் இல்லை, ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், இத்தனை வீடியோவில் பார்த்துருக்கலாம். நல்லா ஒன்றும் வெள்ளையாக இருக்கும் ஸ்டிக்கெல்லாம், இது பாருங்கள் அவ்வளோ கூட நல்லா இருக்குன்னு சொல்ல முடியாது. என்னால் ஏன் அப்படி இருக்குன்னு தெரில, நல்ல கடையில் தான் வாங்கினேன் நான், ஏன் அப்படி இருக்குன்னு தெரில. இன்னும் நல்லா அழகாக ஒயிட்டாக இருக்கும் பாருங்களா, அந்த மாதிரி கேட்டு வாங்க. இது எல்லாம் அழகாக மர கலர்லேயே இருக்கும், அது மறலாமல் விற்கும். இந்த ஸ்டிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒன்று ரெண்டு இருக்குன்னு நினச்சிக்காதீங்க, அவ்வளோ கிராஃப்ட் ஒர்க் இருக்குல்ல. பாருங்க புரியுதுங்களா உங்களுக்கு, அப்படியே வெளியே வர்றது எப்படி வெளியே வந்துருச்சு பாருங்க அழகா. இப்போ நம்ம எப்படி வச்சுமோ அந்த இடத்துல வந்து நிறுத்துறோம், ரொம்ப ஷேப்பில் நிறுத்திடுறோம் கொண்டு வந்து. ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம், இன்னும் ஒன்று வச்சுட்டா முடிஞ்சிருச்சு. நம்ம பழைய ஷேப் வந்துருச்சா, நம்ம கீழே வச்சோமா பேஸு அந்த ஷேப் வந்துருச்சு பாருங்க அழகா, அவ்வளவு தான். ஓகே, இன்னும் ஒன்று கூட வைக்கலாம். இந்த பாருங்க இந்த இடத்துல அது மாதிரி தெரியக்கூடாது, கரெக்டாக வந்து எண்டில் முடியணும், அதுக்காக இன்னும் ஒன்று வச்சாங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நிறுத்திடலாம். இப்போ இதை அப்படியே காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ், காஞ்ச பிறகு நம்ம பார்ப்போம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் முடிச்சுட்டோம் இல்லைங்களா, இப்போ வந்து நம்ம கிராஸ் வைக்க போகிறோம். இதுக்கு இந்த ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணிப்போம் பாருங்க. இதுக்கு பின்னாடி இப்படி வைங்க, வச்சுட்டு அப்படியே இது ஒட்டிட வேண்டியது, அப்படியே நின்றுடும் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கும். இதே மாதிரி வச்சு அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் ஃபுல்லாக ஒட்டிக்கிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் நேரம் அப்படி பிடிச்சிங்கனாலே நின்றோம், கொஞ்சம் நேரம் இதில் கூட கொஞ்சம் வச்சு விட்டுடலாம். இதே மாதிரி எல்லா கிராஸையும் முடிச்சுட்டு வந்துடுங்க, முடிச்சுட்டு முட்டிட்டு அப்புறம் பார்ப்போம். பொறுமையாக ஒன்று ஒன்றா பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாத்தையும் எல்லா கிராஸையும் உருட வேண்டி தான்.
இப்போ நம்ம என்ன செய்கிறோம், அழகாக இதில் உங்களுக்கு பிடிச்ச பேர்ட்ஸ் கலர்ஸ் ரெண்டு எடுத்துங்க. க்ரீன் இருக்குது, பிங்க் இருக்குது. பாருங்கள், நான் வந்து இந்த பிங்க் வைக்கிறேன். இதுக்கு கீழேயும் பாருங்கள் அவங்க கால்லாம் கொடுத்துருப்பாங்க, அதுலேயும் கொஞ்சம் இந்த ஃபெவி பாண்டை யூஸ் பண்ணிவிட்டு வச்சோம் வச்சுக்கோங்க. அப்படியே ஒட்டிக்கும் அழகாக, அதுக்காக தான் ஒட்டிக்கும். அது ஒன்று வச்சுருங்க. அதே மாதிரி பாருங்கள் இந்த பிங்க் ஒன்று வச்சுருக்கேன். ஏன்னா க்ரீன் கிராஸ் இருக்கிறதா நான் க்ரீன் யூஸ் பண்ணேன். இப்படி ஒன்று பார்க்கணும், இப்படி ஒன்று பார்க்கணும் மாதிரி வைங்க, செமையாக இருக்கும். சரிங்களா, செஞ்சுட்டு இதுக்கு மேலே அழகாக இந்த இது பாருங்கள், அதனுடைய எக்கு அழகாக அது எக்கு போட்டு விட்ருங்க. போடலாம், இல்லை அது கூட நீங்கள் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி, ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணாதீங்க, ஃபெவிகால் யூஸ் பண்ணி போட்டு விட்ருங்க. சும்மா கொஞ்சம், நிறைய எக் வேண்டாம், கொஞ்சம். ஒயிட் கலரில் தர்மாகுல் பான்ஸ் இருக்கு இல்லையா, வாங்கி போட்டு விட்ருங்க. அவ்வளோதான், இது கொஞ்ச நேரம் பொறுத்து இதுவும் அழகாக ஒட்டிக்கும், கொஞ்சம் நேரம் ஆகணும். ஒட்டிக்கும் அழகாக. அது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பால்ஸ் விற்கிறீங்களா கடையில் விற்கும், அது மாதிரி வாங்கி பால்ஸ் எல்லாம் அப்படி உள்ளே போட்டு விட்ருங்க. அழகாக பாருங்கள் நீங்கள் செஞ்சுருக்கிற கிராஃப்ட் எவ்வளோ அழகாக இருக்கும், செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அது போட்டு விட்டுட்டிங்கன்னா பார்க்கறதுக்கு அழகாக, செம்ம காற்று அடிக்குது ஃப்ரெண்ட்ஸுங்க, எல்லாம் பறக்குது. ஓகே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக அழகாக வந்துருக்கு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு என்ன கமெண்ட்ஸை சொல்லுங்கள், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.